हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नम्म लड्डू रेसिपी दां पाक्क पोरों यूश्वला लड्डू एप्पडी सेय्वों कडलै मावु एडुत्तु करच्चु बूंदी सेंजु अदा चक्करै पाहुल पोट्टु अदुक्कप्पुरम दां नम्म लड्डू सेय्वों सिल पेरुक्कु बूंदी करेक्टा वरवे वराधु नम्म इनकी बूंदिये सेय्याम लड्डू सेय्यप् पोरों अदु एप्पडी सेय्यप् पोरों वांग वीडियोक्कुल्ल पोलाम இப்போ லட்டு செய்யறதுக்கு ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இன்னும் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3-5 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஊறின கடலைப்பருப்புலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டேன். வடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த கடலைப்பருப்பை வந்து நம்ம மிக்சியில் நல்லா பல்ஸ் இருக்கும் இல்லையா, சும்மா லைட்டாக விட்டு விட்டு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி விட்டு எடுத்து நல்லா கொரகொரான்னு வச்சுக்கணும். நான் உங்களுக்கு மிக்சியில் ரன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அந்த கடலைப்பருப்பை நான் மிக்சியில் ரன் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு பல்ஸ் மட்டும்தான் விட்டு எடுத்திருக்கேன். தண்ணியே விடாமல் இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோர்ஸ் அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்போட விழுது இருக்கு இல்லையா, அதை வந்து குட்டி குட்டியாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். வந்து அந்த கடலைப்பருப்பு விழுது இருக்கு இல்லைங்களா, அது வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ட்ரை மிக்ஸி கப்பில் அதே மாதிரி ஃபைன் கோர்ஸ் விட்டு எடுக்கணும். இதில் வந்து ஃபைன் கோர்ஸ் விட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சக்கரை பாகு ரெடி பண்ணணும். வாங்க போய் சக்கரை பாகு ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு கிளாஸ் சக்கரை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் இந்த கிளாஸில் தான் கடலைப்பருப்பு எடுத்தேன், அதனால் அந்த கிளாஸ்லேயே ஒரு கப்பு சக்கரை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ அதே கிளாஸ்லேயே அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். அது கூட வந்துட்டு ஒரே ஒரு பீஸ் பச்சை கற்பூரமும் 2-2 ஏலக்காவும் தட்டி வச்சுருக்கேன். அதுவும் இந்த இதில் போட்டுடலாம். இப்போ வந்து சக்கரை வந்து நல்லா கரையணும். கரைஞ்சி நம்ம நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பாருங்க நல்லா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து பொடி பண்ண வச்ச கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ண வச்சிருக்கிற அந்த கடலைப்பருப்பு பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் லட்டு பிடிக்க வேண்டியதான். லட்டு ரெடி. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுக்கோங்க வாசனைக்காக. இப்போ இதுலேயே நெய்யில் வறுத்து முந்திரியும் போட்டிருக்கேன். சூடாக இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் லட்டு பிடிக்க வேண்டியதுதான். இப்போ இது சூடு ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள் உருண்டை நல்லா பிடிக்க வருது. அவ்வளோதான், நம்மளோட லட்டு ரெடி. பாருங்கள் நம்மளோட லட்டுக்கள் எல்லாம் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.